வணக்கம். இப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து விளையாட போகிறாங்க. ஸோ இப்போ தொடர்ந்து நம்ம சிஎஸ்கே அணிக்கு அடுத்து அடுத்து வெற்றி கண்டிப்பாக தேவைப்படுறதால அப்படியே அடுத்த அடுத்த ஆட்டங்கள் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுக்கிட்டே போகணும் அப்படின்னு தான் எல்லா சிஎஸ்கே ரசிகர்களும் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் எப்படியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால ஒரு தேவையில்லாத எச்ச வேலையை பார்த்து இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எப்படியாச்சும் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் முக்கிய பிளேயர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை ஒன்று இப்போ நம்ம சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக அவர் செய்திருக்காரு. ஸோ அந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் முக்கிய பேட்ஸ்மனாக இருக்கிற ராகுல் திருப்பதி. ஸோ இப்போ இவர் நம்ம சிஎஸ்கே அணியின் முக்கிய பேட்ஸ்மேன்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இப்போ சிஎஸ்கே அணிக்கு எதிராக ஆட்டம் விளையாட போகிற இந்த அபுதாபி பிளே கிரவுண்டில் கடந்த சில நாட்களாகவே நல்லாவே பயிற்சி எடுத்துக்கிட்டு வரோம். இதில் முக்கியமாக எங்களுக்கு ஆச்சரியத்தர விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே எங்கள் கேகேஆர் அணியின் பவுலர்கள் எல்லாருமே அளவுக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸோட ரொம்ப அருமையாக செயல்படுறாங்க அப்படின்னு இப்போது ராகுல் திருப்பதி சொல்லியிருக்காரு. அதாவது எங்கள் அணியின் முக்கிய பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே இப்போ பிச் கண்டிஷனுக்கு தக்கவாறு எதிரணி பேட்ஸ்மேன்களை கரெக்டாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு, அதே போல் ரன்னையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இப்போ ப்ராக்டிஸ் செஷனில் பந்து வீசிக்கிட்டு வராங்க. அதே போல் அனைத்து பந்து வீச்சாளர்களும் இந்த பிச் கண்டிஷனுக்கு தற்போது நல்லாவே செட் ஆகியிருக்காங்க அப்படின்னும் ராகுல் திருப்பதி சொல்லியிருக்காரு. அதே போல் சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அவங்க ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஓப்பனர்களான ஷேன் வாட்சன், ஃபாப் டுப்ளசி இவங்க இரண்டு பேரும் தான் தற்பொழுது சிஎஸ்கே அணியில் மிக டேஞ்சரான பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக எங்களுடைய அணியின் பந்து வீச்சாளர்கள் கண்டிப்பாக இன்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி பேட்ஸ்மேன்களை தொடர்ந்து நெருக்கடியில் கண்டிப்பாக ஆழ்த்த முடியும், விக்கெட்டுகளையும் எங்களால் விரைவாக வீழ்த்த முடியும் அப்படின்னு இப்போ கேகேஆர் அணியின் ராகுல் திருப்பதி பார்த்தீங்கன்னா இந்த பரபரப்பான தகவலை இப்போ நம்ம சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகுல் திருப்பதி அவர் வந்து ஒரு பவுலர் கிடையாது, ஒரு பேட்ஸ்மேனாக தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் அவர் இருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு போலர் சொல்லியிருந்தா கூட நம்ம எல்லாருமே நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு பேட்ஸ்மேன் எப்படி இந்த அளவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையோட பந்து வீச்சை பற்றி சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி தேவையில்லாமல் நம்ம சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்கள் மனதுக்குள்ளே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் ராகுல் திருப்பதி அவரை விட்டு இந்த தேவையில்லாத எச்ச வேலையை இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இப்போ கேகேஆர் அவங்க தேவையில்லாமல் செஞ்ச இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.